முதலாளி அநியாயமா சொல்லாதீங்க. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், என்னால அரை மட்டும் விரட்டி பார்த்தேன், ஆனா நம்ம மாடுகள் அந்த மாடுகளுக்கு ஈடா ஓடலீங்க. செய்யறதும் செஞ்சுட்டு மாட்டு மேல குத்தத்தை சாட்டுறா. டேய், நீ என்னடா பண்ணுவ? அந்த குட்டி தழுக்கலும் குலுக்கலும் சொக்கி வேணும்னு நீ என்ன அவமானப்படுத்த? என்ன சொன்னீங்க? வேணும்னு செஞ்சா? ஆமா, இல்ல போனா தோட்டம் புறப்பாடு கூட ஏன் அந்த பொண்ணுகிட்ட போய் பல்ல எடுக்கிற? நீ திட்டம் போட்ட நீ எனக்கு துரோகத்தை செஞ்சிருக்கடா. முதலாளி முதலாளி, நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. உங்க உப்பை திண்ணிட்டு உங்களுக்கே துரோகம் செய்வேனா? நீ பெரிய மானஸ்தான். ஆமா, நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நான் மானஸ்தான்தான். டேய், வார்த்தையால் மட்டும் போதாதரா, செய்கையும் இருக்கணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? சொன்னா செய்வியா? ஆமா. நிச்சயமா? நிச்சயமா. மாற மாட்டியா? மாட்டேன். நாளைக்கு அந்த மாட்டுக்கு மாலை மரியாதையோட ஊர்வலம் கொண்டு வருவாங்க. அந்த அவமானத்தை பார்த்துட்டு என்னால் இருக்கவே முடியாது. அப்பப்பா, அதை நினைக்க கூட முடியல, நினைக்க கூட முடியல. அது நடக்கக்கூடாது. டேய், மாட்டு திணியில் கலந்து கொடு, காரியம் முடிந்துவிடும். வேற வழி இல்லை. போ. என்ன இருக்கு? இந்த பாவத்தை என்னால செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாதா? ஆமா, இந்த காரியத்தை நீங்க சொல்லவும் கூடாது, நான் செய்யவும் கூடாது. ஏன்? இது கசாப்புக்காரன் செய்யற வேலை, என்னால முடியாது. எனக்கே புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சுட்டியா? யாரா உனக்கு இதை சொன்னாங்க? என் மானம் காத்தா பறக்குது. மானஸ்தன், வாயில்லாத ஜீவங்களை விஷம் கொடுத்து கொள்றதுதான் மானஸ்தனுடைய லட்சணமா? அப்படிப்பட்ட மானஸ்தன் நான் இல்ல. ஏய், நல்லா யோசனை பண்ணி சொல்லு. ஆமா, யோசிச்சுதான் சொல்றேன். அப்ப உன்னால முடியாது. இல்ல, நான் மட்டும் இல்ல, இந்த பாவத்தை மனுஷனா பிறந்த எவனுமே செய்ய மாட்டான். வர்றேன். என்னங்க இதுக்கு போய் அவன் செய்யல, இந்த காரியம் நின்னா போயிடும். நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? பொழுது விடியறதுக்குள்ள என்ன இது? இதுவா நஞ்சு? நஞ்சா? எங்க மாடுகளை கொல்லாம வந்திருக்கேன். என்ன துணிச்சா உனக்கு? லட்சுமி, எங்க மாடுகளுக்கு நஞ்சு? ராமா, ராமா, என்னங்கடா இந்த நஞ்சு கண்டிருக்காங்கடா? பாதிங்க, என்னாதுங்க ராமா, என்னாதுங்க லட்சுமா, பாருங்கடா, என்னாதுங்கடா? அதுப்பா, கண் இருந்தால் அந்த அன்பு காட்சியைப்பா. அதுகளை எவ்வளவு அருமையாக வளர்க்கிறோம். எங்கள் செல்வங்கள், ஜீவன்கள், நீ எங்கள் மாடுகளை கொலை செய்யவா வந்திருக்கிறாய்? இல்லை, என் அப்பாவையே கொலை செய்ய வந்திருக்கிறாய். வந்தியத்துல தோத்துட்டோங்கிறதுக்காக எங்க வாழ்வையே தீர்த்து கட்ட வந்திருக்கிறாய். லட்சுமி, என்னை தவறா நினைக்காத லட்சுமி. மஞ்சுள்ளம் படைத்து உன் வாயால் இனியும் என் பெயரை சொல்லாதே. முதலாளி சோறு போடுகிறான் என்பதற்காக மானம் மரியாதை இல்லாமல் அவளை எல்லாமா செய்ய வேண்டும்? ஊரில் இருக்கிற ஒருத்தராவது உனக்காக ஐயோன்னு பறிந்து பேச வேண்டுமே? இதுவரையில் முதலாளிக்காக ஆடுகிற முரடன் என்றுதான் நினைத்திருந்தேன். நீ முரடன் மட்டும் இல்லை, மூர்க்கன், அக்கிரமக்காரன், அநியாயத்துக்கு அஞ்சாத அர்ப்பன் என்று இப்போதுதான் தெரிகிறது. லட்சுமி, ஏன் கத்துகிறாய்? கத்தாதே, உன் சத்தத்தை கேட்டு ஆட்கள் வந்தால் உன்னை கொண்டு குவித்து விடுவார்கள். சாவதை காட்டில் இந்த நஞ்சை சாப்பிடு. இப்படி செத்தாவது உன் தவறுக்காக பிராய்ச்சித்தம் செய்து கொண்டாய் என்று ஊரார் உன் மேல் இறக்கப்படுவார்கள். இந்த நஞ்சு உனக்கு எம்மட்டும்? நீயே ஒரு பயங்கரமான நஞ்சுருவன் தானே. லட்சுமி, நான் சொன்னதை கேள். உன் பேச்சால் என்னை சுட்டு பொசுக்காது. ஆறறிவு படைத்த மனிதன் அழிவு பாதையில் செல்வதை காட்டிலும் அவன் சுட்டு சாம்பலாவதே மேல். போ, போ இங்கிருந்து. இந்த ஆள் அழித்துக் கொள்வதா? வீரனுக்குத்தான் ஒரு தடவை மரணம், இந்த அக்கிரமக்காரன் ஒரு தடவை இல்ல. ஒரே செத்து செத்து மரணப்பிடியில் துடிதுடிக்க வேண்டும். போ, போ இங்கிருந்து. நஞ்சு பத்திரமா இருக்கட்டும், என்னைக்காவது உபயோகப்படும். காலம் வரும், உண்மையை நீயே தெரிஞ்சுக்குவேன். என்ன மூமா, என்னால நம்ப முடியல. கண்ணை இந்த பாதகத்தை செய்திருக்க மாட்டான்.
மனதார ஒரு பிழையும் வாழ்விலே செய்யாமல் குணக்கேடர் கூட்டுறவால் கொடும் பழியை கொண்டவனே பனைமரத்தின் கீழிருந்து பாலை குடித்தாலும் பார்ப்பவர்கள் கண்களுக்கு பாலாய் தெரிந்திடுமோ இனி ஏனும் உண்மை இதை எள்ளளவும் மறவாமல் நல்லோர்கள் நட்பை நாடுவதும் கடமையடா நல்லோர்கள் நட்பை நாடுவதும் கடமையடா முதலாளி முகத்துல எள்ளும் புள்ளும் வெடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப மட்டும் அவர் கண்ணில இவன் பட்டுட்டா என்ன செஞ்சு விடுவாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ இருக்கிறியான்னு பாத்துட்டு வர சொன்னாரு. பார்த்தாச்சு இல்ல, போங்க போங்க. நீ இருந்தா உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. கையோட கூட்டிட்டு வர சொன்னாரோ? வர முடியாதுன்னு போய் சொல்லு. என்ன கண்ணா இப்படி பேசுற? இந்த பாரு சொல்லிட்டேன், நெருப்போட விளையாடாத. உன்னை கூப்பிட்டு இருக்கிறது நம்ம முதலாளி. முதலாளி என்ன? என்ன தலைய சீவு பிடிவாரா? வர முடியாது முடியாது முடியாது, போய் சொல்லிக்க. ஐயா ஐயா கோச்சுக்காதீங்க ஐயா, என்னமோ தெரியல இன்னைக்கு இப்படி பேசுறான். சொல்லி நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். முதலாளி காதல மட்டும் இதை போட்டுடாதீங்க ஐயா. ஏண்டா ஐயா, என்னடா நடந்துச்சு? என்னமோ நடந்துச்சு, இனிமே இங்க நான் வேலைக்கு போக மாட்டேன். அட ஏண்டா, முதலாளி ஏதாச்சும் சொல்லிவிட்டாரா? அப்படி சொன்னா என்னடா, நம்ம முதலாளி தானே, பெத்தா பிள்ளைக்கு மேல பத்து மடங்கு அவனை வளர்த்தாரு. ஆமா ஆமா, வளர்த்து விட்டாருல்ல அண்ணா. பிடிக்கல என்ன போக வேண்டாம், அதுக்குன்னு திடுதுப்பு நான் நின்னுக்கிறது. உழைச்ச காசு ஒன்னா ரெண்டா, 2000 ரூபாயில அவர்கிட்ட நிக்குது. வாங்க வேணா? ஏன் இல்லாட்டி கொடுக்க மாட்டாரா? வச்சுக்கிட்டுமே, அதையும் நான் பார்த்து போடுறேன். என்ன இப்படி கிளம்பிட்டான்? கிணறு வெட்டி இருக்கிறானா, இன்ஜின் வச்சு இருக்கிறானா, தண்ணி இறக்கிறானா? எங்கடா உன் கிணறும் இன்ஜினும்? இந்தா இதை கொண்டு போ. இதோட அந்த இன்ஜினும் கிணறும் பஞ்சா பறக்கணும். இதனால என்ன ஆபத்து வந்தாலும் சரி. ஐயா இருக்காது, பயப்படாத. என் உயிரை கொடுத்தவங்களை காப்பாத்துறேன். தைரியமா போங்க. ஆட்டை ஜாக்கிரதை.